வணக்கம். 2024 டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் சேரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்லேருந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் அமிர்தா விஸ்வ வித்யபீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த அமிர்தாக்குள்ளே எப்படி படிக்கிறது, 2024 இந்த அமிர்தாங்கிற ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணுன்னா என்ன மாதிரி ப்ராசஸ்ஸு, எப்படி உள்ளே போகிறது, இந்த அமிர்தா விஸ்வ வித்யபீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேம்பஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கருத்து என்ன? ஹலோ ப்ரோ, நான் வந்து என் பேர் கோபி ப்ரோ. ஸோ நீங்கள் அமிர்தாவில் படிக்கிறீங்களா? எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் இந்த வருஷம் நீங்கள் இன்ஜினியரிங் சேர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா விஸ்வ வித்யபீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது நம்மளுடைய இந்தியாலே வந்து பார்த்தீங்கன்னா விஐடிக்கு எந்த லெவலுக்கு மாணவர்களுடைய போட்டி அதிகமாக இருக்கோ அதே போல் இந்த அமிர்தா விஸ்வ வித்யபீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டிக்குமே பயங்கர போட்டி இருக்குது. அதில் நிறைய கேம்பஸ் இருக்குது. நிறைய கேம்பஸ்னால் இந்த அமிர்தாவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போனோன்னா நாகர்கோயில், அதுக்கப்புறம் அமராவதி, அதுக்கப்புறம் முக்கியமான கேம்பஸ் கோயம்புத்தூரில் தான் இருக்குது, அப்புறம் பெங்களூர், அப்புறம் வந்து அமிர்தபுரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, இது போன்ற நிறைய இடங்கள்ல இருக்கு. இதுல கோயம்புத்தூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஹெட்குவார்ட்டர்ஸ், அதாவது அங்கதான் வந்து இதோடைய தலைமையகம். அந்த கோயம்புத்தூருக்குள்ள போறதுக்கு தான் எல்லாருமே போட்டி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல போனோம்னா இதுக்கு ஏட்ரிபிளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஹலோ ப்ரோ, நான் வந்து என் பேர் கோபி ப்ரோ. ஸோ நீங்க அமிர்தால படிக்கிறீங்களா? ஸோ அந்த அமிர்தா கோயம்புத்தூர் தானே ப்ரோ? ப்ரோ அமிர்தா கோயம்புத்தூர்ல படிக்கிறீங்க? ஸோ எப்படி ப்ரோ இருக்கு காலேஜ்? இல்ல எங்க நிறைய பேர் எங்க தம்பி எல்லாம் படிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அதனாலதான் கேக்குறேன். இல்ல ப்ரோ, நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், ஒரு ஈவெண்ட்ல உங்க பேர் இருந்துச்சு. ஆமா ப்ரோ, பரத்குமார் தானே நீங்க? ஸோ அதான் ப்ரோ, எப்படி காலேஜ் வந்து நல்லா இருக்கா, என்ன டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கலாம், இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக கேட்டுட்டு இருக்கேன். சிஎஸ்சி நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஓ சிஎஸ்சி நல்லா இருக்கா? ஓகே ப்ரோ. மற்ற இப்போ இந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் சிவில்லாம் எடுக்கலாமா, அதெல்லாம் வேணாங்கிறீங்களா? ஓஹோ சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஸோ நீங்கள் ஹாஸ்டலா இல்லை வெளில ஸ்டே பண்ணிருக்கீங்களா ப்ரோ? நீங்கள் எந்த இயர் ப்ரோ? தேர்ட் இயரா? ஓகே 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 ப்ரோ. ஸோ ரொம்ப எல்லாருமே அது விரும்பி இப்போ அந்த எப்படியாவது விஐடிக்கு அப்புறம் அமிர்தாக்கு தான் போகணும்னு கேட்குறாங்களா, அதனால கேட்டேன். சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஸோ காலேஜ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்களா? ஹாஸ்டல் எப்படி ப்ரோ? நல்லா தான் ப்ரோ, சிஎஸ்சி நல்லா தான் இருக்கும். சரி, மற்றதுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாதுங்கிறீங்களா? சரி சரி. இப்போ எனக்கு என்னன்னா அந்த நமக்கு வந்து இந்த ஏதோ ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க, ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டு செகண்ட், அதான் ப்ரோ அந்த நல்ல ரேங்க் எடுத்தால் வருங்கிறாங்களா, அது வந்து என்னமோ செகண்ட் இயர் தேர்ட் இயர்லலாம் வந்து அந்த அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்குது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களா, அது உண்மையா? நீங்க வந்து சிஜிபியை மெயின்டெய்ன் பண்ணனும். ஓ சிஜிபி கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணனுமா? ஆமா. சோ மெயின்டெய்ன் பண்ணாம இருந்தா அந்த ஸ்காலர்ஷிப் நமக்கு கிடையாது. ஆமா. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இது மாதிரி ஒன்னு சொன்னாங்க அதனால கேட்டேன். சோ நிறைய பசங்க வந்து வெளியில இருந்து படிக்கறங்களா ப்ரோ, இல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்தெல்லாம் நிறைய பேர் படிக்கறங்களா, எப்படி? வெளிய இருந்தா ப்ரோ நிறைய பேர். சோ வெளியில இருந்தானா? நீங்க 3rd இயரா? ஆமா. சரி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ நீங்க சொன்னதுக்கு. சரி ப்ரோ, சாரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸோ இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒரு அந்த கேம்பஸில் வந்து ஒருத்தவர் சொன்ன ரிவ்யூவை தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா விஐடி எந்த லெவலுக்கு போட்டி போடுறாங்களோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தாவுக்கும் போட்டி போடுறாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலுமே வந்து சிஎஸ்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பாக அதை அதுதான் கிடைக்குமா கிடைக்குமான்னு போராடுறாங்க ஒழிய, மற்ற அந்த மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் சிவில், அதுக்கப்புறம் மற்ற கோர்ஸுக்கெல்லாம் அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தாலேயே எப்படி இருக்குன்னு பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ இப்படி தான் இருக்கு. இந்த அமிர்தா விஸ்வ வித்யபீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி நம்மளுடைய இந்திய லெவலில் ஓவரால் ரேங்கிங்கில் 15th இடத்துலையும் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 7th இடத்துலையும் இருக்கு. ஸோ இந்த காலேஜுக்குள்ள இப்போ இந்த வருஷம் படிக்க போறீங்கன்னா ஃபேஸ் 1க்கான எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து ரெண்டு ஃபேஸ் வைப்பாங்க, ரெண்டு ஃபேஸில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஃபேஸுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. நமக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ஃபேஸ் 1 எழுதலைன்னா கூட ஃபேஸ் 2 எழுதலாம்.
அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது. அதை உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் இந்த ஏட்ரிபிளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்ல ரேங்க் வந்தீங்கன்னா அந்த ரேங்க் அடிப்படையில் உங்களுக்கு சீட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பெங்களூர், சென்னை, அதுக்கப்புறம் அமிர்தபுரி, அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல அமராவதி, நிறைய இடங்கள்ல இருக்குல்ல, அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டுறேன். இதை பாருங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்புக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலுமே இந்த இந்த இதில் அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வைக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம். ஸோ இதை தாண்டி சொல்ல போகணுன்னா, இப்போ நீங்கள் ஃபேஸ் ஒன்று எழுதியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ கூட நீங்கள் அதில் ஒரு மார்க் எடுத்துருக்கலாம். ஸோ அங்கே ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கலாம். ஆனால் அதை விட இந்த ஃபேஸ் டூவில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணீங்கன்னா ரெண்டையும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் எது அதிகமாக இருக்கோ அதை தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிடுவாங்க. ஸோ ஃபேஸ் டூக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா ஃபேஸ் ஒன்று எழுதுகிறவங்க எல்லாருக்குமே ஃபேஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா தெரியும். ஏன்னா ஜேஇஇ எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருக்குமே இந்த எக்ஸாம்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாமாக பார்க்கப்படக்கூடிய இந்த அமிர்தா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணும்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் போகலாம். ஸோ இப்போ சொல்ல போனோம்னா, நீங்கள் ஃபேஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஃபீஸு, அங்கே எழுதியிருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் செகண்ட் ஃபேஸுக்கு 600 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் டூ எழுத போகிறீங்க அப்படின்னா 1200 ஃபீஸு, சரியா? ஸோ இப்போ என்னென்னா இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு ஃபில் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வகையில் ஃபில் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஏட்ரிபிளியில் 70% வந்து இந்த எக்ஸாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு 70% கொடுக்குறாங்க. அதாவது அந்த எக்ஸாம்லேருந்து எழுதுகிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஜேஇ எக்ஸாமையும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஜேஇயில் வந்து இப்போ வந்து ஒரு 80% எடுத்துருக்கலாம், இல்லை 70% எடுத்துருக்கலாம். ஜேஇ எக்ஸாமை எழுதி அதில் நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கவங்களுக்கு அந்த பர்சன்டைல், அதாவது பர்சன்டேஜுங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் ஜேஇயில் நல்ல பர்சன்டைல் இருந்தால் நீங்கள் அதுக்கும், அதனால் இந்த எக்ஸாமையும் எழுதணும், பட் 30% வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதாவது இங்கே சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் மெக்கானிக்கல், அதாவது மெக்கானிக்கல், கெமிக்கல், சிவில், அதுக்கப்புறம் ட்ரிபிளி, அதுக்கப்புறம் இசிஇ, அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ், இந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்பெஷலைசேஷனாக, இப்போ நம்ம மெக்கானிக்கல் படிக்கிறோம் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ இவங்க ஸ்பெஷலைசேஷனாக ஏஏஎம்எல், சிஎஸ்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்ஸையுமே நீங்கள் மெக்கானிக்கல், ட்ரிபிளி, சிவில் படிச்சுட்டு இருக்கும்போது கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் கேம்பஸில் தான் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த வருஷம் நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா அவங்களுடைய டெலிகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்லாம் அவங்க அந்த டெலிகிராம் குரூப்பில் போடுறாங்க, அந்த குரூப்பையும் நான் கீழே வைக்கிறேன். ஸோ அதை தாண்டி உங்கள்கிட்ட சொல்ல போனோம்னா, இவங்க எக்ஸாம் எப்படி, சரி நான் ஃபேஸ் ஒன்று எழுதலைங்க, நான் ஃபேஸ் டூ எழுத போகிறேன், இப்போ ஃபேஸ் டூ எழுத போகிறேன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 100 கொஸ்டின் கேட்குறாங்க. 100 கொஸ்டினில் ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து இங்கிலீஷ் இதில் தான் கேட்குறாங்க. ஃபிசிக்ஸில் 30 கொஸ்டின், மேக்ஸில் 40 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 25 கொஸ்டின், இங்கிலீஷில் 5 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா 1 மார்க்கு மைனஸ், சரியா? இதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்லூரியில் நம்ம சேர்றோம்னாவே கண்டிப்பாக இந்த மிகப்பெரிய யூனிவர்சிட்டியாக பார்க்கப்படுற இந்த இது யூனிவர்சிட்டி ரேங்கில் 7வது இடத்துல இருக்குது. அப்போ பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு வந்து இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இது வரைக்கும் வந்து 95% பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருட வருடம் வந்து நல்லா பிளேஸ்மெண்ட் ஆயிடுறாங்களாம், பிளேஸ் ஆயிடுறாங்களாம் பெரிய பெரிய கம்பெனியில். அதில் போன வருஷம் ரெக்கார்டு படி பார்த்தோன்னா 9 லட்சம் ரூபா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 9 LPA, அதாவது பெரு ஆணத்துக்கு ஆவரேஜாக நார்மலாக படிக்கக்கூடியவங்களுக்கு 9 LPA வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 57 லட்சம் ரூபா பெரு ஆணம், ஒரு வருஷத்துக்கு 57 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிற லெவலுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த அமிர்தா விஸ்வ வித்யாபீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ இதுக்கு மேலே சொல்ல போகணுன்னா நீங்கள் எந்த லெவலுக்கு ரேங்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த கல்லூரியில் உங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல ரேங்க் வரணும். இப்போ எல்லாருமே பிஐடிக்கு போய் எக்ஸாம் எழுதுறீங்க, ஆனால் அங்கே வந்து ஜேஇ எக்ஸாம் உங்களுக்கு ஜேஇயோட அந்த பர்சன்டேஜில் வந்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது, இங்கே பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே நல்லது தான். ஆனால் ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது இந்த கல்லூரியில். என்னென்னா நீங்கள் உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அவங்க ஸ்லாட் புக் பண்ணிடுறாங்க, இந்த நீங்கள் நல்ல எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு ரேங்க்லாம் வந்துடும். ரேங்க்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
நல்ல ரேங்க்ல இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாட் புக் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்லாப், செகண்ட் ஸ்லாப், தேர்ட் ஸ்லாப் அப்படின்னு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும்தான் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஒழுங்கா உங்களுடைய சிஜிபியை கரெக்டா கொண்டு போகணும். கரெக்டா கொண்டு போகலன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதை வந்து அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கறத நிறுத்துறதாக அங்க மாணவர்கள் சொல்லக்கூடிய தகவல் இப்படிதான் இருக்கு. ஸோ அதனால நீங்க அமிர்தாவுக்குள்ள போறதுன்னா கண்டிப்பா நம்மளுடைய கோயம்புத்தூர் கேம்பஸ், அப்புறம் பெங்களூர், அப்புறம் சென்னை. சென்னையில நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ இந்த மூணு கேம்பஸுமே ரொம்ப அருமையான கேம்பஸ் தான். ஆனா கோயம்புத்தூர் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, இல்லை அமிர்தாக்குள்ள போறது எப்படி, வேற ஏதாவது நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன், இதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதை தாண்டி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களை தேடி வரும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை டிடிஜிஸ். தேங்க்யூ வெரி மச். பை.